அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகின்றேன். இன்றைக்கு நம் செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 119:71. நான் பத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று நான் சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். உபத்திரவம் என்பது தேவனாந்த உலகத்துக்கு அனுமதிக்கப்பட்டது. பரிசுத்த வேதாமத்தில் வருகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் உபத்திரவத்தின் பாதையை கடந்துதான் வருகின்றார்கள். வேதத்தின்படி பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் தந்தாகி ஆபிரகாம், சந்ததியை பேர் பெற வைத்த ஈசாக்கு, எத்தன் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபு, விசுவாச தாயாகிய அன்னாள், தன்னையே அர்ப்பணித்த எஸ்தர், பொறுமைக்கு உதாரணமான மோசே, உபத்திரத்தின் எல்லைக்கே போன யோபு, இவர்கள் எல்லாம் இந்த உபத்திரத்தின் பாதையில் கடந்து வந்துதான் கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டார்கள். அதை தான் பார்க்கும் பொழுது இந்த உபத்திரத்தின் பாதையில் இருந்து வெளிவர நாம் உறுதியாக ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுப்பது என்பதுதான் இன்றைக்கு செய்தியின் ஆதாரமாய் நாம் எடுக்கப் போகின்றோம். முதலாக நாம் பார்க்கும் பொழுது தூப வர்க்கமான ஜெபம், யாத்திராகமம் 30:34-35 சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளைப்போளம், குங்குலியம், அல்பாபிசின் சாம்பிராணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கும்போது வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் என்று சொல்லும்போது விண்ணப்பத்தை குறிக்கும். விண்ணப்பத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லும் பொழுது உள்ளம் உடைந்து மனம் கிழிக்கப்பட்டு தாங்க முடியாத நிலைமையில் கண்ணீரோடு எழும்புவதுதான் விண்ணப்பத்தின் ஜபம் என்று நாம் பார்க்கும். முதலாவது இந்த ஜபத்தை கர்த்தர் கவனித்து கேட்பார், அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்ற ஒரு சத்தியத்தினை அறிந்து கொள்ள மல்கியா 3:16 சொல்கிறது, கர்த்தர் கவனித்து கேட்பார். நாம் ஜபிக்கும் பொழுது, நம் விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்பார் என்ற விசுவாசத்தோடு நீ ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் எதிர்பார்ப்பது தாழ்மை. தாழ்வையும் பாவ அறிக்கையும் இணைந்து கயிறாக திரிக்கப்பட்டால் எப்படி வலிவடைகிறதோ அப்படியே தான் இங்கு நாம் பார்க்கிறோம். நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக நீ அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று 2 Kings 22:19 சொல்லுகின்றது. வெள்ளைப்போள மரத்தை சீவுவதால் வருகின்ற பிசின் தான் வெள்ளைப்போளம். இந்த வெள்ளைப்போள மரமாகிய நம்மை உபத்திரவம் சீவுமால் கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் எழும்பும் மேன்மையான வாசனை விண்ணப்பம் ஆகிய பிசின் தான் வாசனை வீசுகின்றது. அதைத்தான் வெள்ளைப்போளம். அது மாத்திரமல்ல, இந்த வெள்ளைப்போள மரத்தில் ஒரு கசப்பு தன்மையும் உண்டு. இதுதான் நீங்கள் கடந்து வந்த கசப்பான வாழ்க்கை, நடந்து கொண்டிருக்கிற கசப்பான வாழ்க்கை என்று கூட சொல்லலாம். அன்னாள் மலடியாக இருக்கும் பொழுது சக்களத்தின் வாத்தியால் மனம் உடைந்து தனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவள் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி மண்டாடினாள் என்று 1 Samuel 1:10 சொல்கிறது. அதாவது 13 அவள் உதடுகள் மாத்திரமே அசைந்தது. இதற்கு பெயர் தான் சொல்வாங்க, துக்கம் தொண்டை அடைக்கிறது என்று சொல்றாரு. அதைத்தான் மனம் கசந்து, வார்த்தையே இல்லாமல் மனதிலிருந்து ஏறெடுக்கப்படுற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். மலடி எப்படி அவள் கேட்கிறாள், என் மலடு தன்மை மாற வேண்டும், என் நிந்தை மாற வேண்டும், என் கண்ணீரை நீ துடைக்க வேண்டும், என் துக்கத்துக்கு பாலின் சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொன்னது போல சங்கீதம் 56:8 கண்ணீரை துருத்தில் வைக்கிறவர். நீ எப்பொழுது வடித்தாய், எங்கு வடித்தாய், எதற்காக வடித்தாய், எவ்வளவு எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்து உனக்கு அதில் அற்புதம் செய்யவே இந்த விண்ணப்பம் ஜபத்தை கர்த்தர் ஏறெடுக்கின்றார். நாம் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று 1 Samuel 1:15 அன்னாள் சொல்கின்றாள். தாவி ராஜா சொல்கின்றார், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை நனைக்கிறேன் என்று சங்கீதம் 6:6 சொல்ல. இந்த விண்ணப்பத்தின் ஜபத்தில் இருக்கும் பொழுது நாம் கண்ணீர் வடித்து கதறும் பொழுது கர்த்தர் சொல்வார், கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது குங்குலியம். அதாவது குங்குலியம் என்பதில் போராடி ஜெபித்தல். குங்குலியம் என்பது கடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வகையான கடினமான ஓட்டையுடைய சிப்பி. இது வாசனை உள்ளதை உடைத்து நொறுக்கி தூபவர்க்கத்தில் போடும் பொழுது வாசனை வீசும். அது மாத்திரமல்ல, நாம் கூட கடின உள்ளத்தை தாழ்த்தி உடைத்து ஏறெடுக்கும் ஜபமே போராடுகிற ஜபம். இந்த போராடுகிற ஜபம் என்று சொல்லும் பொழுது யாக்கோவை குறித்து நாம் சொல்லலாம். அவன் தனித்து தேவனுடைய சன்னிதியில் தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கின்றான். முதல்ல யாக்கோபு தேவ சமூகத்தை தாழ்த்துகின்றான் என்று 3:9-11 சொல்லி ஏசாவை குறித்து அவன் சொல்லுகின்றான். ஓ அண்ணன் வந்து தன்னை கொண்டு போயிடுவானோ என்று சொல்லும் பொழுது தேவ சமூகத்தினை தாழ்த்தி என்னை காப்பாற்றி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று அவன் தன்னை அர்ப்பணித்து தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு எதிரியான ஏசாவை ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டு முத்தமிடுங்களை மாறி போனார்கள். கர்த்தர் இதைத்தான் சொல்ல, தனி ஜபத்தில் போராடுகிறான்.
32:24 28 போராடி மேற்கொண்டான் என்று அழைக்கப்படுகின்றார். நாமும் எவைகளுக்கெல்லாம் போராடி ஜபிக்க வேண்டும்? நமக்கு விரோதமாய் போராடுகிற வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நாம் போராடி ஜபிக்க வேண்டும். எபிரேயர் 6:12 சொல்கிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடி ஜபிக்க வேண்டும் என்று எபிரேயர் 12:4 சொல்கிறது. விசுவாசத்திற்காக யூதா 1:3 போராடி ஜபிக்க வேண்டும் சொல்லப்படுகிறது. இச்சை அடக்கத்திற்காக 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகின்றது. கடைசி 3 நாம் பார்க்கும் பொழுது, அல்பான் பிசின், மற்றவர்களுக்காக மண்டாடி ஏறெடுக்கும் ஜெபம். அதாவது இது ஒரு விதமான மரத்திலிருந்து வடியும் பிசின். இதனுடைய பொருட்களை கெட்டு விடாமல் பாதுகாக்கும் தன்மை உடையது. அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாசனை கிடையாது. இது ஒரு பொருளோடு இணைந்து மற்ற பொருட்களோடு சேர்க்கும் பொழுது வாசனை வரும். இதைத்தான் யோபு தன் சிநேகிதர் சிறையிருப்புக்காக அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரவன் ஜெபத்தை கேட்டார் என்று, கர்த்தருடைய ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 13:18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் அக்கிரமக்காரர் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஏசாயா 53:12 சொல்லப்படுகிறது. பூமியில ஒருமனப்பட்டு செபிக்கும். எந்த நேரத்திலும் இன்றைக்கு அநேக இடத்துல இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். போராடி மேற்கொண்டார்கள், போராடி ஜெபிக்கும். பூமியில இருவர் ஒருவன்பட கர்த்தர் அங்கு அவர்களுக்கு அதை ஜெபித்த ஜெபத்திற்கு வேண்டிக் கொண்டதற்கு கர்த்தர் பலம் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றிலும் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். அநேகருக்கு வந்து நீங்கள் ஜெபத்தை நம்ம ஏதோ ஜெபிக்கிறோம், ஏதோ போகிறோம், ஏதோ நாங்கள் போய் உபாச ஜெபத்துக்கு போனோம், சர்ச்சைக்கு போனோம், அப்படி அல்ல. தெய்வ ஜனமே, அன்னுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி என்னுடைய வேதனையை கொடுக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவராய் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய போராடி ஜெபிக்கும் பொழுது இங்கு நாம் பார்க்கின்றோம், மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா நீங்க நினைக்கணும். அதே போல எல்லா மனுஷருக்காகவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேண்டுதல் சொல்லப்படுகிறது. நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியா தேசத்திற்காக போராடி ஜெபிக்க வேண்டும். நம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், போராடி ஜெபிக்கும். சென்னை பட்டணத்தில் அந்த சென்னை பட்டணத்துக்கான போராடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ரட்சியும், நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமே என்று நீ போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தான். ஆனால் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு கூட நீ தேசத்திற்காக ஜெபிக்க ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் உன் சிறையிருப்பை நிச்சயமாய் மாற்றுவார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது துதி ஸ்தோத்திர பலி, அதாவது சாம்பிராணி என்று சொல்கிற ஒரு வகை மரத்தின் பிசின் தான் இந்த வாசனைக்கு. இந்த வாசனைக்கு எல்லாரும் பிரியப்படுவார். சாம்பிராணி போக போட்டாலே ஒரு வாசனை வீசும். இல்லாது சிறு பிள்ளைகள் குளிச்சுட்டு வந்து தலைக்கு இது போன மனசுல தலை காயணுங்கிறதுக்காக இந்த வாசனையோடு அந்த புகையை போடுகிறோம். இதைத்தான் வேதம் சொல்கிறது. துதி ஸ்தோத்திர பலி என்று சொல்லும் பொழுது ஆராதிக்கிறோம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும். 2 20 அதிகாரத்தில் 21:22 துது ஸ்தோத்திர பலி ஏறெடுத்தான். துதி ஸ்தோத்திர பலி என்று சொல்லும் பொழுது தாவீது ராஜா பாருங்க, சங்கீதம் 34:1 கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாழ்வில் இருக்கும். அவன் பாருங்க, நெருக்கத்திலையும் ஸ்தோத்தரிப்பான், வேதனையிலையும் ஸ்தோத்தரிப்பான், கர்த்தர் நன்மை செய்தாலும் பாட்டு பாடி ஸ்தோத்தரிப்பான். எல்லா விதத்திலும் அவன் ஸ்தோத்திர பலி. இன்றைக்கு அநேகருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை விட முறுமுறுப்பினால் அநேகர் கட்டப்படுகிறார்கள். உங்களுடைய முறுமுறுப்பின் ஆவி போக வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலியிடும் பொழுது சாத்தானான பிசாசால் அங்கு நிற்கவே முடியாது. ஒரு வழியாய் வந்த சத்துரு 7 ஓடி போவான். இன்றைக்கு கூட வேதம் சொல்லுங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தல். இன்றைக்கு அநேகர் வந்து தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் மனிதனுக்கு தெரியப்படுத்து, கோர்ட்டு கேஸு அப்படி என்று அலைந்து வீணான பணத்தை செலவு பண்ணி வீண அலைச்சல்களை காண்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவனுக்கு தெரியப்படுத்தல். எப்படி தெரியப்படுத்த வேண்டும்? விண்ணப்பத்தோடு வேண்டுதல் ஏற்றுக்கொள்வார். முறுமுறுக்கிறாங்க, கர்த்தர் முறுமுறுப்பை அருவருக்கிறார்.
எல்லாவற்றையும் நினைச்சு பாருங்க, நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்கிறார், அனுதினம் ஆகாரம் கொடுக்கிறார், இருக்க இடம் கொடுக்கிறார், உண்ண உணவு கொடுக்கிறார், உடுக்க உடை கொடுக்கிறார், எல்லாவற்றிலும் நமக்கு இரவும் பகலும் கண்மூடாதபடி பாதுகாத்து வருகிறார். போக்கிலும் வரத்திலும் அவர் உன்னை இது முதல் என்றென்றைக்கும் காப்பார் என்று வேதம் சொன்னது போல கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவரை குறித்து நீ நினைக்கும் போதெல்லாம், எனக்காக அல்லவோ ரத்தம் சிந்தினீர், எனக்காக அல்லவோ காயத்தை ஏற்றுக்கொண்டீர், எனக்காக என்ன நான் சாபத்திலிருந்து விடுதலை பெறவே நீர் முள்முடி சூடப்பட்டீராப்பா, என் கைகள் கால்கள் செய்த பாவத்திற்காக நீர் ஆணி கடாவப்பட்டீரே, எனக்காக நீர் மறித்தீரே, எனக்காக நீர் உயிர்த்து எழுந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஆண்டவர் மீது அதிக அன்பு பெறும் பொழுது நம்ம வாயிலிருந்து எப்பொழுதும் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வரும். ஸ்தோத்திரம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, யோவான் 11:41 வசனத்தில், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்த படியினால் நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? நீ பண்ணின ஜபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை செலுத்தி நம்பிக்கை வைத்து நீ ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டு உடனே பதில் சொல்லுவார். நாம் முதலாவது பார்த்தோம், விண்ணப்பத்தை கேட்கிறவா, அதுதான் வெள்ளைப்போளம் என்று பார்த்தோம். வெள்ளைப்போள ஜபம் என்று சொல்வது விண்ணப்பத்தின் ஜபம் என்று பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம் நாம் குங்கிலியம், அதாவது போராடி ஜபித்தல் என்று பார்த்தோம். மூன்றாவது அல்பான் பிசின் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்காக மன்றாடி ஜபிக்கிற ஜபம் என்று பார்த்தோம். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது துதி ஸ்தோத்திர பலி ஜபம், அதாவது சாம்பிராணி போட்டு வாசனை உள்ள ஜபம் என்று சொன்னோம். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதித்து ஸ்தோத்தரித்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒவ்வொரு நாளிலையும் எழும்பி காலையில் ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே இந்த நாள் கர்த்தர் உண்டு படி நாள், இதில் நான் கழிகூர்ந்து மகிழுவேன், நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழுவேன், பழவிகள் எல்லாம் ஒழிந்து போயினேன், எல்லாம் புதிதாயின, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து அந்த நாளை தொடங்குவாய் என்றால் கர்த்தர் எல்லா நிமிஷத்தையும் எல்லா நேரத்தையும் ஆளுகை செய்து ஒவ்வொரு நாள் அனுதினமும் அற்புத அடையாளங்களினால் தன்னுடைய நாமத்தை உன் மூலமாய் மகிமைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள இரட்சகா, இம்மட்டுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. எப்படி ஜெபித்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அதன் விடைய நாளிலிருந்து பிள்ளைகள் ஜெபிக்க ஆயத்தமாக உதவி செய்வீராக. இம்மட்டுமாய் காத்து வந்த எபினேசரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஏகவா ஈரே, சுகம் தரும் ஏகவா ரஃபா, சமாதானத்தை அளிக்கும் ஏகவா ஷாலோ என்றுடைய நாமத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக. டிவி பெட்டிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து இதன்படி இவர்கள் ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியவர்களை ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரை துடைப்பீராக, அப்படி விண்ணப்பத்தை கேட்பீராக, அவர் மற்றொருக்காக போராடி ஜெபிக்கிற ஜபத்துக்கு பலமை பலம் கொடுப்பீராக, பதில் கொடுப்பீராக. ஸ்தோத்திர பலியிடும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறான் சங்கீதக்காரன் சொன்னது போல, அவர்கள் ஸ்தோத்திர பலியிட்டு ஜெபிய கர்த்தர் கிருபை பாராட்டி ஒவ்வொரு நாளிலும் அவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்வீராக. ஷிபிரி பலதுரி சந்து ரகலதுரி கந்துனா லிபு ஷபீரபிலதுரி கந்துரிக்கு, யார் இந்த ஷண்முகம் ஷண்முகம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய், ஆனாலும் அடிக்கடியாய் சொல்கிறாய், உம்மை நம்பி வந்தேனே, எனக்கு இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாம் எதிர்மறையாய் இருக்கிறது என்று முறுமுறுக்கின்றாய். இல்லை மகனே, இந்த நாளிலிருந்து கர்த்தர் சொல்லி கொடுத்தது போல நீ ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திர பலியிடு. உன் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து பூமியிலே உன்னை உயர்ந்த நிலையில் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். செல்வகுமார் செல்வகுமார் கர்த்தருனை காண்கிறார். உஷபி டபி ஹலதுன் ஷிபில பிடுரி கபலபா லகிதுரி தரதுரி செந்துரி பாலதுரி கலபுதரி கபலபா. கர்த்தர் பார்க்காதவர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நீ கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து தாழ்த்தி மானம் திரும்பு, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உஷபிட புக்கடி பாண்டதோ சிபரி பல செந்துர பலி துரிக்கந்துரிக்கம் செல்வராஜ் செல்வராஜ். சரீர பலகீனத்தோடு காணப்படுகிறார், கர்த்தர் உன்னை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆயுசு நாட்களை நீடிக்க செய்கிறேன் வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்து ஸ்தோத்திர பலியிடு, கர்த்தர் பெரிய காரியங்களை காண கிருபை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார்.
நாங்கள் மே நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் டிவி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு அன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்காத ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் அற்புதம் செய்வீர். ரட்சிக்கப்படாத குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும். ஆண்டவரே அதிசயங்களை காணப்படும். எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பானே. ஆமென்.